ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாமனி மூத்த குடிமக்களுக்கான குறைந்த ரிஸ்க் உள்ள மூணு திட்டங்களை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அந்த மூணு திட்டத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்கள் என்ன எப்படி அதில் பணத்தை டெபாசிட் பண்ணுறது அதில் இருக்கக்கூடிய வட்டி வீதம் என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத பற்றியும் டீட்டெயிலாக சொல்ல போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் பார்க்கக்கூடிய முதல் திட்டம் பிரதான் மந்திரி வய வந்தனா யோஜனா பிஎம்விவிஒய் இந்த திட்டமானது ரிட்டயர் கம் பென்ஷன் ஸ்கீம்ன்றாங்க சீனியர் சிட்டிசனால் ரிட்டையர் ஆகி கையில் ஒரு அஞ்சு லட்சம் இல்லை பத்து லட்சம் இருக்குது எங்கே டெபாசிட் பண்ணுறேன் அப்படின்னு தெரியலாம் இந்த ஸ்கீம் ஆனது ஒரு நல்ல ஸ்கீமாக இருக்கும் இதில் டெபாசிட் பண்ணக்கூடிய பணத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களால் பென்ஷன் மாதம் மாதம் வாங்கிக்க முடியும் திட்டத்தோட சேர்கிறதுக்கு கடைசி தேதியானது முப்பத்தி ஒன்று மார்ச் ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு அப்படின்ற மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் வச்சுருக்காங்க ஸோ ஈஸியாக சீனியர் சிட்டிசன் சப்ஸ்கிரைப் பண்ணி இதில் டெபாசிட் பண்ண முடியும் ஸோ எலிஜிபிலிட்டி பார்க்குறப்போ சீனியர் சிட்டிஸோட வயதானது அறுபது இல்லை அறுபதுக்கு மேலே இருக்கப்போ நீங்கள் இந்த திட்டத்தில் சேர்ந்துக்கலாம் ப்ளஸ் இந்திய குடிமகன் மேல் ஆர் ஃபீமேல் யார் வேணாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம் என்ஆர்ஐ இந்த திட்டத்தில் சேர முடியாது சரி எவ்வளோ பணம் வந்து இதில் டெபாசிட் பண்ணும் எப்படி எல்லாம் பென்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்றத பார்ப்போம் இந்த ஸ்கீமை பொறுத்தளவுக்கும் ஆனது மாதம் வேறு இருக்கு மூணு மாதத்துக்கு வாட்டி இருக்குது ஆறு மாதம் வாட்டி ஒரு வருஷத்துக்கு வாட்டி ஸோ எப்படி வேணுமோ அது கேட்டுற மாதிரி வாங்கிக்கலாம் ஸோ மினிமம் பென்ஷன் மாதம் மாசுன்றது ஆயிரம் ரூபா வச்சுருக்காங்க மேக்சிமம் பார்க்குறப்போ ஒம்பதாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க ஸோ சீனியர் சிட்டிசனான ஒருத்தவங்க மாதம் மாதம் எனக்கு ஆயிரம் ரூபா பென்ஷன் வந்தால் போதும் அப்படின்னா ஸோ அவர் மினிமம் டெபாசிட் பண்ணக்கூடிய தொகை எவ்வளோன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபா இருக்கும் அதுவே மேக்சிமமாக இருக்க பென்ஷனானது மாதம் மாதம் வந்து எனக்கு ஒம்பதாயிரத்தி இரநூத்தொம்பது ரூபா பென்ஷன் வேணும் அப்படின்னா அவர் டெபாசிட் பண்ணக்கூடிய தொகையானது பதினஞ்சு ரூபாய் இருக்கும் ஸோ மினிமம் ஆயிரம் ரூபா மேக்ஸிமம் மூதாயிரத்தி இரநூத்தொம்பது ரூபா வரைக்கும் தான் பென்ஷன் வாங்கிக்க முடியும் இந்த குறிப்பிட்ட இடையில் இருக்கக்கூடிய பணம் ஸோ உதாரணத்துக்கு இப்போது ஒரு ஐயாயிரம் வேணும் இல்லை ஒரு நாலாயிரம் வேணும் இல்லை ஒரு எட்டாயிரம் வேணும்னா நீங்கள் எவ்வளோ பணம் தேவையோ அதற்கு ஏற்ற மாதிரி பணம் வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த பென்ஷன் ஆனது பத்து வருஷத்துக்கு ரெகுலராக கொடுப்பாங்க பத்து வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரிஜினல் சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட்டு எவ்வளோ டெபாசிட் பண்ணியிருக்கீங்களோ அந்த பணத்தை வந்து கையில் அப்படியே திருப்பி கொடுத்துருவாங்க சரி இயர்லி வித்துட்டால் இருக்குது அப்படின்னா நீங்கள் யார் பேரில் இந்த டெபாசிட் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு உட முடியல இது கிரிட்டிக்கல் இல்னஸு இல்லை அவங்க பர்ஸ்க்கு ஏதாவது பிரச்சனை உட முடியல அப்படின்னாலும் அதை காரணம் காட்டி பர்டிகுலர் டாக்குமெண்ட் நீங்கள் சப்மிட் பண்ணுறப்போ இதில் நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கக்கூடிய பணத்தை அப்படியே வெளியில் எடுத்துக்கலாம் சரி இந்த ஸ்கீமை பற்றி சொல்லிட்டீங்க இந்த ஸ்கீமை எங்கே வாங்குறது இதை பற்றி இன்னும் மேலும் இன்ஃபர்மேஷன் தெரியணும் அப்படின்னா ஸோ எல்ஐசி வெப்சைட் நீங்கள் விசிட் பண்ணிங்கன்னா அந்த பிஎம் விவிஒய் பிளான் பற்றி ஆன்லைனில் எல்லா டீட்டெயிலும் இருக்குது ஸோ அங்கேயே உங்களுக்கு எவ்வளோ பென்ஷன் வேணும் அப்படின்ற டீட்டெயில் கொடுத்திங்கன்னா அதை கேட்டுற மாதிரி நீங்கள் எவ்வளோ பணம் வந்து இன்சியலாக வந்து பே பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுக்கும் ஸோ எல்ஐசி பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பேக்கப் இருக்கிறனால ஒரு சிறந்த திட்டமாக இது இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ரெண்டாவது ஸ்கீம் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய டைம் டெபாசிட் அக்கௌண்டுமாங்க பொதுவாக டிடிப்பாங்க ஸோ சிங்கிள் அடிட் அதாவது பதினெட்டு வயசு பூர்த்தி அடைஞ்ச யார் வேணாலும் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் சீனியர் சிட்டிசனுக்கு இந்த அக்கௌண்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன் அப்படி சொல்கிறேன்னா ரெக்கரிங் டெபாசிட் ப்ளஸ் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் கொடுக்கக்கூடிய வட்ட விதத்தை ஒப்பிட்டு பார்க்குறப்போ இந்த டிடியில் வட்ட விதமானது அதிகமாக கொடுக்குறாங்க சப்போஸ் ஜாயின்ட் அக்கௌண்ட்டாக கூட ஓப்பன் பண்ணிக்கலாம் மூணு பேர் சேர்ந்து கூட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் டிடி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு மினிமம் ஆயிரம் ரூபா அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க ஸோ மேக்ஸிமம் வந்து எவ்வளோ வேணாலும் நீங்கள் டெபாசிட் பண்ணி அக்கௌண்டு ஓப்பன் பண்ணிக்கலாம் இந்த டிடியை பொறுத்தளவுக்கும் நாலு டைப்பில் அக்கௌண்ட் இருக்கு ஸோ ஒரு இயர் அக்கௌண்டு ரெண்டு இயர் அக்கௌண்டு மூணு இயர் அக்கௌண்ட் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ இந்த மூணு அக்கௌண்ட்டுக்கும் ஒரு வருஷத்துக்கு வட்டி வீதம் கொடுக்குறது எவ்வளோன்னா அஞ்சு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் பரணம் அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க ஸோ வட்டி வீதம் நீங்கள் எவ்வளோ பணம் டெபாசிட் பண்ணுறீங்களோ அதுக்கு கணக்கிட்டு போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் பேங்க் அக்கௌண்டு நீங்கள் டீட்டெயில் கொடுத்தீங்கன்னா அதுக்கு வட்டி கொடுத்துருவாங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டி இதுவே வெளியே பேங்க்கு டீட்டெயிலிங் கொடுத்திங்கன்னா ஸோ அந்த பேங்க்கு உங்களுக்கு இசிஎஸ் மூலிமா வட்டி கொடுத்துருவாங்க அதுவே ஃபைவ் இயர் அக்கௌண்ட்டு நீங்கள் டிடியில் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா அதற்கு கொடுக்கக்கூடிய வட்டி விகிதமானது ஆறு புள்ளி ஏழு பர்சன்டேஜ் பரவாயணம் அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க இந்த அஞ்சு வருஷம் டிடி அக்கௌண்ட்டில் நீங்கள் முதலீடு பண்ணக்கூடிய பணத்திற்கு ஏற்ற மாதிரி அதாவது ஒன்றரை லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் ஏடிசி போடி இன் வரி விலக்கு வாங்கிக்கலாம் சரி இந்த டிடி அக்கௌண்டை பொறுத்தளவுக்கும் ப்ரீமெச்சூராக க்ளோஸ் பண்ண முடியுமா ஒரு சீனியர் சிட்டிசன் த்ரீ இயர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ இன்கேஸ் எனக்கு ஒன்றரை வருஷத்துலேயே பணம் தேவை இருக்குது அப்படின்னா ஸோ கண்டிப்பாக ப்ரீ மெச்சூர் பண்ணிவிட்டு முதிர்கால முடியறதுக்கு முன்னாடி நீங்கள் க்ளோஸ் பண்ணி எவ்வளோ பணம் நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கணும் அதில் ஒன்று பர்சன்டேஜ் இல்லை ரெண்டு பர்சன்டேஜ் பிடிச்சிக்கிட்டு மீதி இருக்கக்கூடிய பணத்தை கொடுத்துருவாங்க ஸோ அப்படி முதிர்காலத்துக்கு முன்னாடி கொடுக்கக்கூடிய பணத்துக்கு டிடி அக்கௌண்ட் கொடுக்கக்கூடிய வட்டி விகிதத்தை கால்குலேட் பண்ணி பணம் கொடுக்க மாட்டாங்க போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய சேவிங் பேங்க் அக்கௌண்ட் என்ன வட்டி விகிதம் கொடுக்குறாங்களோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு பணம் திருப்பி கொடுப்பாங்க சப்போஸ் ஒரு சீனியர் சிட்டிசன் ஒரு ரெண்டு வருஷம் டிடி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்த ஒரு ரெண்டு வருஷத்துக்கு நான் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா அதற்கு உண்டான ஆப்ஷன் இருக்குது ஸோ அந்த ரெண்டு வருஷம் காலம் முடியறதுக்கு முன்னாடி போஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டு இந்த மாதிரி அந்த அக்கௌண்டை நான் அடுத்த ஒரு ரெண்டு வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு படிவம் கொடுப்பாங்க அந்த படிவத்தில் உங்கள் டீட்டெயில்ஸு பாஸ்புக்கோடு நீங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ போஸ்ட் ஆஃபீஸ் சைட்லேருந்து அந்த அக்கௌண்ட்டை அடுத்த ஒரு ரெண்டு வருஷத்துக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க ஸோ இதுவே ஒரு நல்ல ஆப்ஷன் சீனியர் சிட்டிசனுக்கு நீங்கள் தாராளமாக இதுலேயும் வந்து டெபாசிட் பண்ணலாம் ஸோ மூணாவது பார்க்குறப்போ சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம் எஸ்சிஎஸ்எஸ்ம்பாங்க இதுவும் பார்த்திங்கன்னா தபால் அலுவலகம் போஸ்ட் ஆஃபீஸில் தான் இருக்குது இந்த திட்டத்தில் செய்கிறதுக்கான வயது வரும்பானது அறுபது இல்லை அறுபதுக்கு மேலே இருக்கிறப்போ சீனியர் சிட்டிசன் யார் வேணாலும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் இந்த திட்டத்தில் கொடுக்கக்கூடிய வட்டி விகிதமானது ஏழு புள்ளி நாலு பர்சன்டேஜ் பரவாயம் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ முன்னாடி பார்த்தா டிடிஆர் இருக்கலாம் இல்லை எஸ்சிஎஸ்எஸ் இந்த திட்டத்துக்கு எல்லாமே வட்டி விகிதமானது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் மூணு மாதத்துக்கு வட்டி மாற்றி அமைப்பாங்க இப்போ பார்க்குறப்போ இதற்கு ஏழு புள்ளி நாலு பர்சன்டேஜ் பிரயணம் அப்படின்ற மாதிரி இருக்குது இந்த எஸ்சிஎஸ்எஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு மினிமம் ஆயிரம் ரூபா அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்க ஸோ மேக்ஸிமம் வந்து நீங்கள் பதினஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் இதில் டெபாசிட் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் டெபாசிட் பண்ணக்கூடிய பணத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ஒன்றரை லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் ஏடிசி படி வரி விலக்கு வாங்கிக்கலாம் இந்த வட்டி விகிதமானது எப்படி கணக்கிடுறாங்க அப்படின்னா மூணு மாதத்துக்கு ஒரு வட்டி கணக்கிட்டு உங்களுடைய போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் அக்கௌண்டோ இல்லை வெளி பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயிலு நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறப்போ கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ அதற்கேற்ற மாதிரி வட்டி கணக்கிட்டு கொடுப்பாங்க ஸோ இந்த கோட்டல் பேஸ்ன்றது முப்பத்தி ஒன்று மார்ச் முப்பது ஜூன் முப்பது செப்டம்பர் முப்பத்தி ஒன்று டிசம்பர் இந்த நாலு நாட்களில் உங்களுக்கு வட்டியானது கணக்கிட்டு கொடுத்துருவாங்க நீங்கள் எவ்வளோ பணம் டெபாசிட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்த அமையும் சப்போஸ் இந்த மெச்சூரிட்டி பீரியட் முடியறதுக்கு முன்னாடியே நான் பணம் ப்ரீமேச்சுராக க்ளோஸ் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு ஆப்ஷன் இருக்குது ஸோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணத்தையிலேருந்து நீங்கள் எப்போ வேணாலும் ப்ரீமேச்சுவராக க்ளோஸ் பண்ணிக்கலாம் இந்த எஸ்சிஎஸ்எஸோட அக்கௌண்டோடய புதிர் காலமானது அஞ்சு வருஷம்னு வச்சுருக்காங்க ஸோ அஞ்சு வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமேலுக்கு நீங்கள் எவ்வளோ பணம் டெபாசிட் பண்ணியிருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு பணத்தை அப்படியே நீங்கள் வெளியில் எடுத்துக்கலாம் சப்போஸ் அஞ்சு வருஷம் முடிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஒரு ஐடியா மெயில் ஒரு வருஷம் நான் முதல்ல மூணு வருஷம் நான் எக்ஸ்டென்ட் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக முடியும் நீங்கள் அஞ்சு வருஷம் முடியறதுக்கு முன்னாடியே போஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டு இந்த மாதிரி நான் அந்த எஸ்சிஎஸ்எஸ் அக்கௌண்ட்டை அடுத்த மூணு வருஷத்துக்கு நான் எக்ஸ்டென்ட் பண்ணுறேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் ஸோ இதுலேயும் வந்து ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் ஸோ மேலே சொன்ன இந்த மூணு திட்டமும் பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் வந்து நீங்கள் இன்ஸ்டால்மெண்டில் பணம் கட்டுற மாதிரி இல்லைங்க ஒரே ஒரு டைம் அதாவது சிங்கிள் அம்சமாக நீங்கள் பே பண்ணுறதா இருக்கும் எந்த திட்டத்தில் நீங்கள் செய்கிறீங்களோ உங்களுக்கு எப்படி வட்டி விகிதம் வேணும் என்ன மாதிரி உங்களுக்கு பெனிஃபிட் தேவையோ அதற்கேற்ற மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணி டெபாசிட் பண்ணுங்கள் ஸோ அதற்கு மேபி மினிமம் டாக்குமெண்ட் லைக் பேன் கார்டு ஆதார் கார்டு உங்கள் அட்ரஸ் ப்ரூஃப் ஐடி ப்ரூஃப் உங்களுடைய ஃபோட்டோகிராஃபு வேறு விதமான டாக்குமெண்ட் ஏதாவது தேவைன்னா அதுதான் தேவைப்படும் அதற்கேற்ற மாதிரி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி டெபாசிட் பண்ணிக்கோங்க எங்களுடைய ஃபோன் நம்பர் இமெயில் அட்ரஸ் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு ஏதாவது டவுட்டு இல்லை வேறு ஏதாவது கேள்விகள் எங்களை கேட்கணும் அப்படின்னா ரீச் பண்ணுங்கள் அதற்கேற்ற மாதிரி நாங்கள் பதில் சொல்கிறோம் இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்கள் வீடியோ வாஷ் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்